தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கட்டிடக்காடுகளால் எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன் வளங்கள் கொட்டி கிடக்கும் இலங்கை திருநாடு மீளம் எழும்ப முடியாது என கூறப்படும் அளவுக்கு கடனில் மூழ்கியுள்ளது இதனை கூட உழைத்து நிமிர்த்தி விடலாம் ஆனால் வகை தொகையின்றி இயற்கை வளங்களை அளிக்கும் நடவடிக்கை காரணமாக விரைவில் ஏற்படவுள்ள இயற்கை அழிவு புதிய வடிவிலான பொருளாதார சிக்கல்கள் ஆகியவை முகங்கொடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தப் போகின்றது எமது நாட்டின் எந்த பிரதேசம் என்றாலும் பெருந்தரு வழியாக பயணம் மேற்கொள்ளும் போது இரண்டு கரைகளையும் நோட்டம் விட்டு பாருங்கள் மரங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதை பார்க்கலாம் பயிற்சி நிலங்கள் கட்டிடங்களால் நிறைகின்றன வீடுகளாகவோ கடைகளாகவோ தொழிற்சாலைகளாகவோ தான் கட்டிடங்கள் அமைகின்றன பயிர்சை நிலங்கள் கட்டிடங்களாக மாறி பணத்தை வழங்குகின்றன பணத்தை உண்டு உயிர் வாழ முடியாது ஏனெனில் பணம் என்பது வெறுமனே ஒரு காகிதத்தாள்தான் இந்த காகிதத்தாளை அதிகமாக சேர்ப்பதற்கு இடைவிடாது ஓடுகின்றோம் பணத்தை கட்டுக்கட்டாக சேர்க்கலாம் ஆனால் அவற்றை சாப்பிட முடியாது என்ற உண்மை பலருக்கும் தெரிவதில்லை பொருளாதார ரீதியில் உயர்ந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் தமது நாடுகளின் நில பயன்பாடு தொடர்பாக மிகச்சிறந்த திட்டமிடலையும் தூர நோக்குடனான செயற்பாடுகளையும் கொண்டுள்ளன இதனால் அவை எந்த ஒரு பேரிடருக்கும் தாக்குப்பிடித்து வளர்கின்றன அங்கு அரசியல் செயற்பாடுகள் நாட்டின் அபிவிருத்தியை நோக்கியே இருக்கும் எமது நாட்டிலும் நிலப்பயன்பாட்டு திட்டமிடலுக்கென தனியான ஒரு துறை உள்ளது இதற்கென அரச துறை அதிகாரிகள் உள்ளனர் ஆனால் காணிகளில் கட்டடங்களை கட்டும் முறைமையை தீர்மானிப்பதில் இந்த பிரிவு போதுமான செல்வாக்கை செலுத்துவதாக தெரியவில்லை இலங்கையில் கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதாயின் அந்த பிரதேசத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றான மாநகர சபை அல்லது நகர சபை அல்லது பிரதேச சபையில் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் கட்டடம் வீதி கரையோரமாக உள்ள காணியில் அமைவதாயின் வீதி அவருத்தி திணைக்கலாம் அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பராமரிப்புள்ள வீதியாயின் அவர்களது அனுமதியும் தேவை அதற்கேற்ற கட்டிட நிர்மாணம் இடம்பெறல் வேண்டும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்தின் கீழ் வரும் பிரதேசமாயின் அவர்களது அனுமதியின் தேவை தொழிற்சாலை கட்டிடமாயின் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதியும் புறப்படல் வேண்டும் இந்த அனுமதிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கட்டணங்கள் செலுத்தப்படல் வேண்டும் ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கு இத்தனை அனுமதிகள் தேவை ஆனால் வளம் மிகுந்த இந்த நாட்டை முன்னோக்கி செலுத்துவதற்கான திட்டமிடல்கள் நடைமுறைகள் எவை என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினால் அதற்குரிய விடை என்ன வயல்காணிகளில் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என சட்டம் சொல்கின்றது ஆனால் சட்டத்தை வளர்த்து கட்டிடங்கள் அன்றும் சரி என்றும் சரி எழுகின்றன தோட்டக்காணிகளில் கட்டிடங்கள் கட்டக்கூடாதென்ற விதிமுறைகள் எங்கும் இல்லை அதனால் வளம் மிகுந்த மண்ணுள்ள தோட்டங்கள் கட்டிடங்களால் நிறைகின்றன நிலம் அருமையான ஒரு வளம் புதிதாக உருவாக மாட்டார் இருக்கின்ற நிலத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி உயர்ந்த விளை திறனை புரள் வேண்டும் கட்டடங்களால் நிரப்பப்படும் போது நிலத்தை விளை திறனுக்கு எங்கே இடம் வளர்ந்த நாடுகள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி சிறிய ஒரு நிலப்பரப்பில் பல்லாயிரம் பேர் குடியிருப்பதை ஊக்குவிக்கின்றனர் அவர்களது இந்த நகரமயமாக்க கொள்கை காரணமாக பல நன்மைகள் விளையும் பயிற்சி நிலங்கள் பாதுகாக்கப்படும் மரங்கள் அழிவடையாது சூழல் சமநிலை பேணப்பட்டு பருவகால மலைகள் ஒழுங்காக பொழியும் சிறியதொரு பிரதேசத்தில் ஏராள மக்கள் வசிப்பதன் மூலமாக பாடசாலை வைத்தியசாலை சந்தை வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் போக்குவரத்து சேவை பூங்கா பொழுதுபோக்கு வசதிகள் உட்பட பல சேவைகளையும் மிகவும் திறமையாக வழங்க முடியும் இத்தகைய பொருளாதார அடிப்படை கட்டமைப்புகள் குறுகியதொரு பிரதேசத்தில் திறமையாக செயற்படும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடையும் அரசாங்கத்திற்கும் தனியார் துறைக்கும் இவை உருவாக்குவதற்கான சுமை குறைவாக இருக்கும் ஆனால் எமது நாட்டில் நிலத்துடன் கூடிய கட்டிடங்களை பரவலாக கட்டி வாழ்வதற்கே விருப்பப்பட்டுள்ளோம் பழக்கப்பட்டுள்ளோம் இது பண்பாட்டு ரீதியான ஒரு பாரம்பரியமாகிவிட்டது இதன் விளைவாக பொருளாதார அடிப்படை கட்டமைப்புகளை நாடெங்கும் உருவாக்குவதற்கான பொருளாதார சுமை அரசாங்கத்தின் மீது பெருமளவில் சுமத்தப்படுகின்றது இவற்றை நிறைவாக வழங்க முடியாத நிலைமை காரணமாக நமது நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகின்றது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதை விட இந்தியா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்தும் ஏனைய இருந்தும் இறக்குமதி செய்து உண்போம் அது மலிவானது என்ற சிந்தனை நிறைய பேரிடம் வந்துவிட்டது ஆனால் இன்றைய பொருளாதாரச் சூழலில் இறக்குமதிக்குரிய அந்நிய செலாவணி இல்லாமல் பெரிதும் துன்பப்படுகின்றோம் ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களும் உற்பத்தியை விட இறக்குமதிகளைத்தான் அதிகம் விரும்புகின்றனர் காரணம் இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்கி தமது ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தலாம் தாமும் நாலு பணம் உழைத்து கொள்ளலாம் பாராளுமன்றத்திற்கும் மானசவைகளுக்கும் சபைகளுக்கும் விருப்பு வாக்கு முறையில் அமைந்த வீதாசார தேர்தல் முறை இந்த நாட்டின் பெரும் நிர்வாக சீர்கேடுகளுக்கெல்லாம் அமைந்து அமைந்துவிட்டது சிறுபான்மை இனங்களின் அரசியல் பிரதிநிதிகளை தெரிவதற்கென வாய்ப்புள்ள ஒரு தேர்தல் முறை காரணமாக ஏற்க வேண்டியுள்ளது இயற்கையின் சீற்றங்களால் பல அழிவுகளை காண்கின்றோம் மனித நடத்தைகளால் வரும் பேரழிவுகளை இனிவரும் காலங்களில் காணப்போன்றோம் பிரித்தானிய விஞ்ஞானி ஸ்டீபன் ஹேக்கிங் மனிதர்கள் இயற்கையின் சமநிலைக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் காரணமாக இன்னமும் நூறு வருடங்களில் பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்ததாக இல்லாத நிலையை அடைய போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை நடத்தியது பல முன்னோடி தீர்மானங்களை எடுத்தது இயற்கையின் சமநிலையை காப்பதில் தனியொரு நாடு பங்களித்து ஒரு பயனும் இல்லை எமது நாட்டில் இயற்கையை நேசித்து நாட்டை பேணும் பண்பை பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்பு முதலே செய்ய வேண்டும் அப்போதுதான் நாடு வளம் பெறும் கட்டிடக்காடுகளால் மட்டும் நிறைந்த நாடு ஆரோக்கியமானதல்ல இயற்கை தரும் உணவை பேணியபடி நாட்டை அபிவிருத்தி செய்யும் கொள்கையே எமது நாட்டுக்கான காலத்தின் தேவை